நீட் தேர்வுக்கு பதில் மாநில அளவிலான நுழைவுத் தேர்வு கொண்டுவரப்படும் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்யத்தின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ளார். அதன்படி இடஒதுக்கீடு பெறுவோரின் வாழ்வாதாரம் உயரும் வரை இடஒதுக்கீடு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் நதிநீர் இணைப்பு, அதிதிறன் நீர்வழிச்சாலை, சுத்தமான நீர் ஆகியவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு பதிலாக தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் MBBS படிப்பிற்கு சீட் எனும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.